கைஸ் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ்பரா வந்து சரியான வளர்ப்பு பண்ணிட்டான். நம்ம போன டைம் வந்து வெல்டிங் காமிச்சிருந்தோம்ல, நம்ம ஜாக்ஸ்பரா வந்து அந்த ஸ்டாண்டு காமிச்சிருந்தோம்ல உங்களுக்கு, அந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லா கட் ஆகி ஸ்டாண்டு கீழே இறங்கிருச்சு. இறங்கினால நம்மளுக்கு சரியான பஞ்சாயத்தாயிருச்சு. வண்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தினோம்னா அந்த ஸ்டாண்டு மட்டும் தனியாக கழுந்து வர மாதிரி இருக்கு. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் தான், இந்த இடம் வந்து உங்களுக்கு தனியாக கட் ஆயிருச்சு. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் மட்டும் தனியாக உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. அதனால என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டாண்ட் நிற்கவும் மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த கீருக்கு இது வந்து சப்போர்ட் கொடுத்து வந்து இது நின்றுட்டு இருக்குது. அதனால கீர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அப் அண்ட் டவுன் வந்து அப் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால அப் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து சரியாக உழுக மாட்டேங்குது. நம்ம டம்னு சவுண்டு மட்டும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு கடைக்கு வந்துருக்குறோம். வெல்டு வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த வண்டி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்து முடிச்சோன்னா நம்ம வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது, எவ்வளோ கேட்க போகிறாங்க என்னன்னு நமக்கு தெரில. நம்மளுக்கு வண்டிக்கு வந்து செலவுக்கு மேலே செலவாக தான் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது என்னென்னு தெரிய மாட்டேங்குது. வண்டி வந்து செலவுக்குள்ளே செலவு வச்சுட்டே தான் இருக்கான் நம்ம ஜாக்ஸ் வேறோ. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து கரண்ட் வெல்டிங் சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நார்மல் வெல்டிங் வச்சோம், இது கரண்ட் வெல்டிங்கு. கரண்ட் வெல்டிங்னால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு போல்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக நான் வச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டு மூணு பேர்த்த கேட்டதுக்கு வந்து இதே கடை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம ஜாக்ஸ்பேராவுக்கு வந்து சரி இங்கே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தாச்சு. என்ன எவ்வளோ கேட்க போகிறாங்க என்னன்னு தெரியல. பாருங்க, இந்த வண்டி தான் மாட்டிகிட்ருக்காங்க. இந்த வண்டி மாட்டின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வண்டி மாட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரியான சூடாக இருக்கும் போல இருக்குங்க. ஃபுல்லாக அந்த இடம் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. இவங்க கழட்டி ஃபுல்லாக அந்த இடம் வந்து ஒரு ஸ்டீல் ஒன்று வச்சு நல்லா வெல்டு அடித்து அதுக்கப்புறம் மாட்டுறாங்க. ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டாங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. வெல்ட வைக்கிறோம், கரெக்டாக நினைச்சுன்னா சரி. இங்கே எந்த இடத்துலையும் சுரக்காமல் இருக்கணும். பார்க்கலாம், என்னமோ வந்து நம்மகிட்ட கேட்டால் ஒன்றும் தெரியல. எச்எம்ஆர் ஹோட்டல் தான் கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இதுலேயே போகலாம். இப்படியே போகலாம், இல்லைன்னா இப்படி போகலாம். இந்த சைடில் போகலாம். இதில் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டு, ரெட் எண்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, இல்லைன்னா இந்த செந்தில் போகலாம். இந்த செந்தில் ஸ்ட்ரைட்டு. நம்மளுக்கு ஹிந்தி தெரில, அதனால் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா தாங்க எனக்கு சும்மா அழுகையாக வருது. ஏன்னா வண்டி எப்படி வச்சுருந்தேன், பல பல பலந்தான் வச்சுருப்பேன். இப்போ வண்டி வந்து ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆச்சு. பாருங்கள், ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி தொடக்கிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதே இல்லை. வண்டியெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். நான் எதுவும் பண்ணுறதே இல்லை. வண்டி இனிமேல் தாங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், அப்புறம் அந்த சைலன்சர் பாருங்கள், இது கிராக் ஆயிடுச்சு. சைலன்சர் சேஞ்ச் பண்ணணும், சைன்ஸ் பேக்கெட் சேஞ்ச் பண்ணணும். சைன்ஸ் பேக்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டியில் ஒவ்வொன்றா இதாகிட்ருக்குங்க, டென்ஷன் ஆகுது. பாருங்கள், இது கொஞ்சம் அப்போ மேலே வந்துருக்கு. இது கொஞ்சம் டவுன் பண்ணணும். இன்னும் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிக்க ஆரம்பிக்க தெரியுதுங்களா. இந்த பெயிண்டே போக ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். வண்டியை பார்த்தாலே நம்ம சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா வண்டி எப்படி வச்சுருந்தேன், சீட் சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், ப்ளேடெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. எவனோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்னெட்டு ஹீரோ அந்த ஹார்னெட்டு இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி என்ன நடத்துறாங்க, அந்த சைடு போய் பார்ப்போம். வண்டி பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம்.
பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த போல்ட் இல்லாமல் இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாண்டு கல்லுகளும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் நான் நின்றுச்சு காட்டுறேன். இந்த சிங்கிள் லைனில் மட்டும்தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த போல்ட் இப்போ தான் மாடிட்டுருக்காங்க. இந்த சிங்கிள் லைன் நிற்கிறனால என்ன ஆச்சுன்னா ஸ்டாண்டு வந்து அதிகமாக வந்து வெயிட் வந்து ஒரே சைடில் இதாகி புஷ் ஆகி அந்த சைடு மட்டும் கலந்து வந்துச்சு. கொஞ்சம் கீழே இறங்கணும். ஓகேங்க. கொஞ்சம் வராத மாதிரி கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்க. அப்படியே இப்போ நம்ம வைக்கிறது வந்து கரண்ட் வெல்டிங்களா? இது ஃபுல்லாக மாற்றணுங்களா அந்த செட்டே, இல்லை போதுங்களா இதுவே செட்டே மாற்றணுமா இது போதுங்களா? இது இல்லை இதே போதும். இந்த பீஸ் இதில் வெல்டிங் அடிக்கிறது தான் கட் ஆயிடுச்சு. வெல்டிங் பீஸ் தான் டேஸ்டாக ஒரிஜினல் வெல்டிங் இது. சரி, உங்களை அந்த கீரு வந்து நார்மலாக இருக்கா இல்லை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா? நார்மலாக தான் இருக்குங்க. இது எனக்கு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கா தான் கேட்குறேங்க. கரெக்டாக இருக்குங்களா? இல்லை இந்த சைடு மட்டும் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கு. அது வெளியில் கரெக்டாக தான் போடுறதுனால ஆ கீர் போடுறது. ஓகே, டவுட்டு கிளியர் ஆயிடுச்சுங்க எனக்கு. பாருங்கள் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது கேப்பு, அதனால தான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. இழுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெல்ட் ஒன்று வச்சு ஆழம் முடிஞ்சதுங்க. போறாரு, சீக்கிரம் வச்சு கொடுங்க. ஐயோ, இப்போ முதல்ல செஞ்சுருக்கலாம் போல இருக்கு. நேரம் கரண்ட் வெல்டிங் வைக்கிறாங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம். இது கல்ட்டாமல் பண்ணால் ஏதோ பிளக் பாயிண்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்க, என்னன்னு சொல்லி தெரில எனக்கு. பிளக் பாயிண்ட் புடுங்கிடும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கீழே இறக்கிற மாதிரி பண்ணி தர முடியுமா? கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கீழே எப்படி, ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு போடும் போது வண்டி கொஞ்சம் வெயிட்டா இருக்குல்ல உங்களுக்கு, நான் அந்த கீர் வந்து கரெக்டா அதுல டச் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால தாங்க. ஸ்டாண்டு போடும் போது உங்களுக்கு தெரியும் சைடாக சாயிடும். சரி, நீங்கள் போட்டுட்டு பண்ணி பாருங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கட்டாக முன்னாடி இருந்து அப்படி தான் இருந்தது, அதனால. ஓகே ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணட்டும். இது இரும்புங்களா நீங்க சப்போர்ட் வச்சிருக்கிறது? இரும்பு சப்போர்ட் வச்சிருக்கீங்க. தீபாவளிக்கு புஷ் பானை குளிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க, பார்க்க முடியல.
ஸ்டார்ட் பண்றாங்க. உப்பான கொளுத்தி விட்டாங்க. வரும் நம்புறோம். தீபாவளி தான் அந்த சைடு போலாங்க. ஏன்னா பார்க்க முடியல, லாங் ஷாட்லேருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் தெரியும். ஜாக் ஸ்பேரோ கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயப்பா, வண்டிக்கு என்னென்ன செலவு வருது? வண்டி எடுத்தது தான் எடுத்தோம், செலவுக்கு மேலே செலவுகளாக தான் வருது. டைட் மட்டும் வச்சு கொடுத்தாங்க, டைட் வச்சு ஒரு போல்ட் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. செகண்டுக்கு வந்து அந்த இடமே கட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேனர் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டப் பண்ணுறது இவங்கள ஒரு ஸ்பேனர் வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க, ஸ்பேனருங்கிறேன் சாரி, ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்டாண்ட் ரொம்ப ஒரு இடத்துக்கு போகாமல் ஒரு அளவுக்கு நிற்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் ஆறட்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆறின பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்ன. இடிக்குதுங்களா? இடிக்கான்னு போய் பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு கட் ஆகாதுல்ல சார்? கட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? இந்த கீரு பாருங்க, கரெக்டாக இருக்குங்களா? என்னென்ன கீர் கரெக்டாக இருக்கா? இந்த சீர் போதும் இல்லை உங்களுக்கு? பிடிக்காதுல்ல? போதும் இல்லை? சரி, ஓகே விடுங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது, போதும்னு சொல்லிட்டோம். இந்த சப்போர்ட் கொடுத்து நிறுத்திருக்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆ, சூடாக தாங்க இருக்குன்னா.
தெரியாம வேற தொட்டுட்ட, சூடா இருக்குன்னா சரியான சூடு. சரி அவ்வளவுதான், அமௌண்ட கேட்டு கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். ஜாக்ஸ்டர் ரெடி ஆயிட்டான். அவ்வளவுதாங்க, ஸ்டாண்டை அடிச்சு முடிச்சாச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.